இந்த தேவரடியார் அப்படிங்கிற சொல்லு இன்னைக்கு வந்து ஒரு தவறான சொல்லாக பார்க்கப்படுது. ஆனா வந்து அந்த முறையில தான் தேவர் அடியார் அப்படின்னு சொல்லப்பட்ட பெண்கள்ல யாரும் தவறாக நடத்தப்படல அப்படிங்கறதையும் லெஸ்லி ஸ்லீவோர் வந்து அவருடைய புத்தகத்திலே ரொம்ப விரிவா சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு பட்டியல் கொடுத்திருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, கிபி 1300க்கு முற்பட்ட இந்திய கல்வெட்டுகள்ல கோவில் பெண்கள் வந்து எத்தனை இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்காங்க அப்படின்னு குறிப்பிடுறாங்க. வட இந்தியாவில பார்த்தோம்னா வந்து கோவில் பெண்கள் வந்து 16 கல்வெட்டுகள் இருக்கிறாங்க. அதுல 3 கல்வெட்டுகள், 19% கல்வெட்டுகள் வந்து கோவில் பணியாளர் அப்படின்னு அவங்க குறிப்பிடுது. ஆடுபவர் பாடுபவர் அப்படின்னு ஒரு கல்வெட்டு, அதாவது 6% கல்வெட்டுகள் குறிப்பிடுது. பாலியல் தொழிலாளி அப்படின்னு கோவில் பெண்களை 4 கல்வெட்டுகள், அதாவது 25% கல்வெட்டுகள் பெண்களை வந்து பாலியல் தொழிலாளி அப்படின்னு குறிப்பிடுது. ஆந்திராவில பார்த்தோம்னா கோவில் பெண்கள் குறித்த மொத்த கல்வெட்டுகள் வந்து 85, அதுல பணியாளர்னு குறிப்பிடுறது 2, ஆடுபவர் பாடுபவர்னு குறிப்பிடுறது 2, பாலியல் தொழிலாளி அப்படின்னு குறிப்பிடக்கூடிய கல்வெட்டுகள் மொத்தம் 25 கல்வெட்டுகள். கர்நாடகாவில பார்த்தோம்னா கோவில் பெண்கள் குறித்த கல்வெட்டுகள் வந்து 138, அதுல பணியாளர் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய கல்வெட்டுகள் வந்து 4, ஆடுபவர் பாடுபவர்னு குறிப்பிடக்கூடிய கல்வெட்டுகள் 12, பாலியல் தொழிலாளின்னு சொல்லக்கூடிய கல்வெட்டுகள் 4. தமிழ்நாட்டுல கோவில் பெண்கள் குறித்த மொத்த கல்வெட்டுகள் 304. இந்தியாவிலே மிக அதிகமாக கோவில் பெண்கள் பத்தின கல்வெட்டுகள் இருக்குது. தமிழ்நாட்டுலதான் 304 கல்வெட்டு கிடைச்சிருக்குது, 1-2 கிடையாது. அதுல பணியாளர் என்று குறிப்பிடக்கூடிய கல்வெட்டுகள் 10, கோவில்ல ஆடல் பாடல் செய்பவர்கள் தான் இந்த கோவில் பெண்கள் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய கல்வெட்டுகள் 6, பாலியல் தொழிலாளி அப்படின்னு குறிப்பிடக்கூடிய ஒரு கல்வெட்டு கூட கிபி 1300 ஆண்டுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் கிடைக்கல. இதுதான் லெஸ்லிசி ஒரு வந்து குறிப்பிட்ட விஷயங்கள் மிக முக்கியமானது. அது போக இந்த கோவில் பெண்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்கப்பட்டது. இப்ப தஞ்சாவூர்ல பார்த்தோம் அப்படின்னா அங்கிருந்த தேவரடியார்களுக்கு வந்து ஆண்டுக்கு 100 கலம் நெல் வந்து ஊதியமாக கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற குறிப்பு வந்து கல்வெட்டுல காணப்படுது. அது போக இப்ப அரசர் வந்து ஏதாவது ஊதியம் கொடுத்தாருன்னா அது அரசர் அளிக்கக்கூடிய ஊதியம் அப்படின்னு குறிப்பிடுற ஒரு முறைதான் வந்து சோழர் காலத்துல இருந்தது. ஆனா இதுல வந்து தேவரடியார்களுக்கு ஒரு விதிவிலக்கு கொடுக்கப்பட்டது. என்னன்னா அவங்க வந்து அரசர்கிட்ட இருந்து ஊதியம் வாங்கினா அரசர்களுக்கு கீழ்படுகிற மாதிரி ஆயிடுங்கிறதுக்காக அப்படி இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி சிவபெருமான அவங்களுக்கு நேரடியாக ஊதியம் கொடுக்கறதாக கல்வெட்டுகள் குறிப்பிடப்பட்டிருந்தது. உதாரணம் சொல்லணும்னா திருவாரூர் திருக்கோவில் அப்படிங்கிற நூல்ல வந்து குடவாயில் பாலசுப்பிரமணியம் அவர்கள் என்ன குறிப்பிடுறாருன்னா, அந்த ஊதிய கல்வெட்டுல இவ்வாடல் அரசுகளின் நடனத்தை நான் கண்டுகளிக்கும் வேலையிலே அப்படின்னு திருவாரூர்ல இருக்கக்கூடிய தியாகராஜ பெருமானே சொல்லி அவங்களுக்கு வந்து அந்த ஊதியத்தை கொடுத்தார் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறத வந்து குடவாயில் பாலசுப்பிரமணியன் அவர்கள் மேற்கொள் காமிக்கிறாங்க. இது போக அந்த கோவில் பெண்கள் வந்து உழைப்பு சுரண்டலுக்கு ஆளானவங்களா இல்ல, அவங்க நிறைய பேர் வந்து இயல்பாவே பெரிய பணக்கார குடும்பத்திலேருந்து வந்தவங்களா இருந்தாங்க. அவங்க வந்து கோவில்ல ஏதாவது உரிமை வேணும்னா அவங்க தனிப்பட்ட சொத்தை வந்து கோவிலுக்கு எழுதி வச்சு அதன் மூலமாக வந்து உரிமை வாங்கியிருக்காங்க. உதாரணமா வந்து 1213 ஆண்டுல தஞ்சை மாவட்டம் திருப்பாம்புரத்துல இருக்கிற காளகஸ்தீஸ்வரர் கோயில்ல வந்து ஒரு கல்வெட்டு இருக்கு. அது வந்து உடையவள் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா 3 பெரிய சிலைகளை வந்து கோயிலுக்கு செஞ்சு தானமா கொடுக்குறாங்க. அந்த கோயிலுக்கு நிறைய இறையிலி நிலங்கள் அதையும் அவங்க தானமா கொடுத்தாங்கன்னு இருக்கு. அதுக்கு பதிலாக கோவில்ல தினமும் வந்து திருப்பள்ளி எழுச்சி பாடக்கூடிய உரிமை எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கியிருக்காங்க. அவங்க இந்த மாதிரி வந்து பெண்கள் வந்து வசதியா இருந்திருக்காங்க. அதே சமயம் கோயில் வந்து தேவரடியா இருக்கிறது வந்து ஒரு பெருமை அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கிறாங்க. அது போக அவங்க சமூக சேவைகளும் பண்ணியிருக்காங்க. இப்ப வந்து விண்ணமங்கலம்னு ஒரு ஊர் இருந்திருக்கு. அந்த ஊர்ல வந்து நீர்நிலைகளை ஆழப்படுத்த பணி பண்றப்போ திடீர்னு ஏரி உடஞ்சி ஊருக்குள்ள தண்ணி பூந்துட்டு அப்ப வந்து 8000 பிள்ளை அவங்களுடைய சகோதரி மங்கையர்க்கரசிங்கிற 2 தேவரடியார்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா தங்களது சொந்த செலவுல அந்த கோவில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மொத்த நிலத்தையும் வந்து புனரமைச்சு இந்த மக்களுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற கல்வெட்டு நமக்கு கிடைக்குது. இது போக அவங்களுக்கு வந்து கோவில்ல வந்து உரிமைகள் கொடுக்கப்பட்டன. அதாவது வந்து கோவில் இருக்கக்கூடிய பூசை செய்பவருக்கு வந்து என்ன உரிமைகள் கொடுக்கப்பட்டதோ அதே உரிமைகள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டன. உதாரணமா தஞ்சாவூர் பெரிய கோயில பார்த்தோம் அப்படின்னா அணுக்கன் வாயில் அப்படின்னு ஒரு வாயில் இருக்கும், சிறப்பு வாயில். இந்த வாயில் வழியாக தான் ராஜராஜ சோழன் வந்து கோயிலுக்குள்ள போவார், பிரதான வாயில போக மாட்டார். இந்த அணுக்கன் வாயில ராஜராஜ சோழன் இல்லாம சில குறிப்பிட்ட பணியாளர்கள் மட்டும்தான், அதாவது ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்கிற பணியாளர்கள் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அந்த பணியாளர்கள் பட்டியல தஞ்சாவூர் பெரிய கோயில இருந்த தேவரடியார்களும் இருந்தாங்கன்றத நம்ம பாக்குறோம். இது போக இப்ப மத்த பகுதியில இருந்த அந்த தேவரடியார் முறையில பார்த்தோம் அப்படின்னா தேவரடியார் அப்படிங்கிறவங்க இறைவனுடைய மனைவியா மட்டும்தான் பார்க்கப்பட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டுல தேவரடியார் அப்படிங்கிறவங்க இறைவனுடைய மகளாகவும் பார்க்கப்பட்டாங்க. அதாவது அந்த பெண் வந்து இறைவனை தன்னுடைய மகனா பார்க்கலாம், தந்தையா பார்க்கலாம், கணவனா பார்க்கலாம். அது அந்த பெண்ணினுடைய விருப்பத்தையை பொறுத்தது. எல்லாருக்கும் வந்து இறைவன் வந்து கணவனா பார்க்கக்கூடிய மரபுன்றது கிடையாது. இதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா 12 நூற்றாண்டை சேர்ந்த காடுவெட்டி மங்கலத்துல இருக்கிற திருவண்டீஸ்வரத்து பரமசுவாமி அப்படிங்கிற கோயில் கல்வெட்டுல பார்த்தோம் அப்படின்னா
அதாவது இந்த கல்வெட்டு பாக்குறப்ப வந்து புதுக்கோட்டை மாவட்ட கல்வெட்டுகள் தொகுதியில 19வது தொகுதியில 283வது கல்வெட்டா இருக்கு. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, திருவாரூர் கோயிலை சேர்ந்த நக்கன் பிரதிமாதேவி அப்படிங்கிற மூடி சோழ தலைக்கோழி அப்படிங்கிறவங்க அந்த கோயில் கடவுளினுடைய மகளாக பார்க்கப்பட்டாங்க. கோயில் கடவுளுடைய மகள், தேவனார் மகள் அப்படின்னா கல்வெட்டுகள் குறிக்கப்பட்டிருக்காங்கிற செய்தி வந்து நமக்கு வருது. இது போக ஒரு கோயில் தேவதாசி அப்படிங்கிறவங்க பார்த்தோம் அப்படின்னா, பின்னந்த காலகட்டத்தில் தேவதாசி முறையில பார்த்தோம் அப்படின்னா, ஒரு தேவதாசிக்கு பிறந்த பெண் வந்து அந்த தொழில தள்ளப்பட்டாங்க. ஆனா தேவர் அடியாருன்னு பாக்குறப்போ தனது தாய் வந்து தேவர் அடியாராக இருந்தாலும் அந்த பெண் வந்து 7 ஆண்டுகள் பயிற்சி பெறணும், அந்த பயிற்சியில் அவங்க தேர்ச்சி பெறணும், தேர்ச்சி பெற்றாதான் அந்த பொண்ணு வந்து தேவரடியாராக ஏற்றுக்கொள்ளப்பட்டார் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அது போக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நிறைய தகுதி தேர்வுகள்லாம் இருந்தது அப்படிங்கறத பாக்குறோம். இது போக அவங்களுக்கு வந்து நல்ல கல்வி கற்றவங்களா இருந்திருக்காங்க. ரெண்டு தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்கக்கூடிய ரெண்டு தேவர அடியார்களுடைய பேரை பார்த்தோம்னா, ஒருத்தவங்க பேர் மதுரவாசகி, அதாவது நிறைய படிக்கக்கூடியவங்க அப்படின்னு அர்த்தம். இன்னொரு தேவரடியாருடைய பேர் வந்து அறிவாட்டி அப்படிங்கிறது, அறிவு மிக்கவங்கன்றது அர்த்தமாக இருந்திருக்கு. இப்படியாக சோழ காலத்துல இருக்கக்கூடிய ஒரு மிக மோசமான முறை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த தேவர் அடியார் முறையை எடுத்து பார்த்தா கூட அதுல மோசம்னு சொல்லப்படக்கூடிய எந்த ஒரு விஷயமே உண்மை இல்லைங்கிறத நம்ம பாக்குறோம். எல்லாத்துக்கும் மேல சோழர்களுடைய ஆட்சியில வந்து ஒரு கோவில் இருக்கக்கூடிய ஒரு தேவர் அடியார் பெண்ணை அரசனே வந்து தப்பா பாத்திர முடியாது. அதே மாதிரி அந்த பெண் வந்து ஒரு அரசன் வந்தா கூட அவர் முன்னாடி ஆட முடியாது, கோவில் இருக்கக்கூடிய கடவுள் முன்னாடி மட்டும்தான் அவங்க ஆட முடியும். இதெல்லாம் வந்து பின் வந்த காலகட்டங்கள்ல இல்ல, நல்லா கவனிக்கணும். கோவில் இருக்கக்கூடிய பெண்களை மட்டும்தான் அவங்க வந்து தேவரடியார் அப்படின்னு அழைச்சாங்க. அரசவையில நாட்டியம் ஆடக்கூடிய பெண்களுக்கு வந்து வேறு பெயர் வச்சு அழைச்சாங்க. அரசவையில ஒரு பெண் ஒரு முறை நாட்டியம் ஆனா கூட அவங்க தேவர அடியாராக இருக்கக்கூடிய உரிமையை இழந்துருவாங்க அப்படின்னு சோழர் காலத்து கல்வெட்டுகள் நமக்கு குறிப்பிடுது. அந்த அளவுக்கு வந்து அரசர்களிடம் இருந்தும் ரொம்ப விலக்கி வைக்கப்பட்ட பெண்களாக, அரசராலேயே கூட நெருங்க முடியாத பெண்களாகத்தான் சோழர் காலத்துல இருந்து அந்த தேவர அடியார் பெண்கள் அப்படிங்கிறவங்க வைக்கப்பட்டிருந்தாங்க.